ஆஸ்க் ஜான்சி, எப்படி வடிகட்டியில் இருக்கும் தேநீர் கறைகளை நீக்குவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடிகட்டி வாங்கும் போது இந்த மாதிரி இருக்கும், வெள்ளையா. ஆனா நம்ம தேநீர் வடிகட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டீத்தூள் பட்டு பட்டு கொஞ்ச நாள்ல இந்த மாதிரி ஆயிரும். இத வந்து என்னதான் நம்ம டிஷ்வாஷிங் சோப் போட்டாலும் இந்த கரை போகவே போகாது, சோப்பு தூள் போட்டாலும் போகாது. இதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு, இப்ப என்ன நான் வீடியோல காட்டுறேன். இப்ப நான் இதுல ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிகட்டிய இதுல இமர்ஸ் பண்றேன். இமர்ஸ் பண்ணி இப்படியே ஓவர் நைட் நம்ம விட்டுறலாம். எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் காலையில. சோ ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல் போட்டு வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது வடிகட்டி இந்த மாதிரி இருக்கு. பேக் சைடு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா படிஞ்சு போன டீ கரை. சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு அது போயிருச்சு. இதுவே நீங்க புது வடிகட்டி வாங்கினீங்கன்னா எவ்ரி வீக், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எப்பவுமே வடிகட்டி அதே கலர் மாறாம ஒயிட் கலராவே இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்றதுக்கு முன்னால இப்படி இருந்துச்சு, கரிகரின் இருந்துச்சு. நம்ம கிளீன் பண்ண பின்னால எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப நான் இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பாக்கலாம். ஒரு இதுல வந்து இவ்வளவு தூரம் தண்ணி வச்சிருக்கேன். அதுல ஆஸ்க் ஜான்சி பாத்ரூம் கிளீனரை ஒரு 50 ml அளவுக்கு ஊத்திக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆஸ்க் ஜான்சி பாத்ரூம் கிளீனர் இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரீ டோர் டெலிவரி தருவாங்க. அல்லது வேற ஏதாவது ஒரு பிளீச் கூட நீங்க ஆட் பண்ணலாம். பட் ஆஸ்க் ஜான்சி பாத்ரூம் கிளீனர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.